Hi friends, welcome to Abhi's Homely Cooking. இன்னைக்கு நம்ம சூப்பரான மேகி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி வாணல் வச்சுக்கலாங்க. ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இருநூறு கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கங்க, பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் பத்தெண்ணம் எடுத்துருக்குங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. தக்காளி 200 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க. 200 கிராம் கேரட் பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் 100 கிராம் எடுத்துருக்கேங்க, கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும், அந்த மேகி மசாலாலேயே உப்பு இருக்கும். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், சிக்கன் மசாலாங்க 2 டேபிள் ஸ்பூன், மேகி மசாலா 6 பேக்கெட் மேகி எடுத்துருக்கேங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்ப நம்ம மேகி சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நூடுல்ஸ் நல்லா வேகணுங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்க, தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு, மேகி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா